அனைத்து தமிழ் முகங்களுக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 50,000, 60,000, 80,000 போட்டு ஐஃபோன் வாங்கி அதில் ஒரு சின்னதாக ரிங்டோன் கூட செட் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஐஃபோனில் எப்படி ஈஸியஸ்ட் மெத்தடில் சிம்பிளாக ரிங்டோன் செட் பண்ணுறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸில் ஐஃபோனில் ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐஃபோனில் ரிங்டோன் செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 ஆப்ஸ் மட்டும் இருந்தால் போதும். 2 ஆப்ஸ் என்னென்னா, டாக்குமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப் அண்ட் கேரேஜ் பேண்ட். உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அண்ட் கேரேஜ் பேண்ட் இல்லைனா ஆப் ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்டோரில் போய் டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இந்த ஆப் தான், இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அப்டேட்னு எனக்கு வருது. ஓகேங்களா, இந்த ஆப் ஒன்று. அந்த நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரேஜ் பேண்ட். அது வந்து டிஃபால்ட் ஆப்பு, அது மேக்ஸிமம் எல்லா இதுலேயும் இருக்கும், எல்லா மொபைல்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் கேரேஜ் பேண்ட் டைப் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் நான் பேக் வந்துக்கிறேன். நான் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே போயிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்ம ஃபைல் மேனேஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரௌசரும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஜிபிஎஸ் சிம்பிள் போல காட்டுது பார்த்தீங்களா கீழே. ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ளஸ் சிம்பிளில் போட்டோம்னா உங்களுக்கு டேப், நீங்கள் ஜஸ்ட் இது ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வெப்சைட்லேருந்து நீங்கள் ரிங்டோன் டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுலேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அல்ரெடி மொபைலே ரிங்டோன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஃபோல்டர் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஃபோல்டர் ஆப்ஷன் போயிடுங்க. போயிட்டு உங்கள் ரிங்டோன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரிங்டோன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். நம்ம வெப்சைட்டில் ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு மாஸ்டர் மொபைல் ரிங்டோன் வந்து நான் வந்து டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ரிங்டோன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த ரிங்டோன் வந்து இந்த ஐஃபோனில் செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன். இங்கே டவுன்லோட் பட்டன் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஒன்ஸ் சேவ் பண்ண உடனே அது எங்கே இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டரில் போயிட்டு டவுன்லோட் பட்டன் இருக்கு பாருங்கள், இந்த டவுன்லோட் பட்டனில் இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஜஸ்ட் இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். மூவ் எங்கே பண்ணணும்னா இதில் டவுன்லோட்ஸில் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஹை க்ளவுட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இதில் மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க, அது அங்கே மூவ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேரேஜ் பேண்ட் அந்த ஆப்புக்கு போகணும். கேரேஜ் பேண்ட் ஆப்புக்கு போயிட்டு இதில் நிறைய ஆப்ஷன் காட்டும். இதில் நம்ம வந்து ஆடியோ ரெக்கார்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆடியோ ரெக்கார்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செங்கல் போல் இருக்குது பாருங்கள் மேலே, இந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்தாண்ட செட்டிங்ஸ் பக்கத்தில் ஒரு ஆல்ஃபா பட்டன் போல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைல், இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் நம்ம ரிங்டோன் இருக்குது, அதை இங்கே கொண்டு வரணும். இந்த வந்து ஆப்பிள் லூப்ஸ் அண்டு ஃபைல்ஸ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபைல்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் போங்க. நான் ஆல்ரெடி மாஸ்டர் தீம் அதுலேருந்து அதில் தான் இருக்குது, அதை கொண்டு வந்திருக்கேன், நான் உங்களுக்கு மறுபடியும் கொண்டு வரேன். ப்ரௌஸ் போனோம்னா டாக்குமெண்ட்ஸ் பை ரிடில் இருக்கு இல்லைங்களா, அதில் போனோம்னா நம்ம டவுன்லோட் பண்ண மாஸ்டர் தீம் தோருக்கு. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துடுச்சு. ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இதை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுருங்க. ஓகேங்களா, இங்கே வந்துடும். உங்களுக்கு தேவைன்னா இதில் வந்து வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே லாஸ்ட்டில் ஒரு ஏரோ சிம்பிள் பாருங்கள்லைங்களா, லோவர் டவுன் ஏரோ சிம்பிள், இதை கிளிக் பண்ணிவிட்டு மை சாங்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த சாங் மை சாங்கில் போய் உட்காந்துடும். ஓகேங்களா, இப்போ மை சாங் இருக்கீங்களா, மை சாங்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ரிங்டோன் இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா உங்கள் ரிங்டோன் செட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட்டிங் ஆஸ் ரிங்டோன், ரிங்டோன் ஈஸியாக வச்சாச்சு, ஸ்டாண்டர்ட் ஆஸ் ரிங்டோன், அவ்வளோதான்.
தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.